நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்கிறாங்க. குடல் தானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அங்கே போய் செரிமானம் தானே ஆக போகுது அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. நம்ம குடலில் மைக்ரோபயம்னு ஒரு சிஸ்டமே இயங்குது. இந்த சிஸ்டத்தில் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ்னு 200 ஸ்பீசிஸ் நம்மளோட குடலில் இருக்குது. நம்மளோட குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மன வலிமையும் அதிகமாக இருக்கும். நம்மளோட குடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா கேஸ் போன்ற பிரச்சனைகள், கார்டியோவாஸ்குலர் பிரச்சனைகள், ஏன் கேன்சரே கூட வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ முக்கியமான குடலோட ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய தன்மை நம்ம மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற பல பிரச்சனைகள் தான். முக்கியமாக ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணும் போது குடலோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. இல்லை சரியாக நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, இல்லை கொஞ்ச நேரம்தான் தூங்குகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் குடலோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர ப்ராசஸ்ட் ஃபுட் இந்த குடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே கெடுக்குதுங்க. சரி, எதெல்லாம் குடல்ல வர பிரச்சனைகளுக்கான காரணமா இருக்கும்னு சொல்லியாச்சு. குடல்ல நிஜமாவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வயிறு அப்செட் ஆகுறது. நம்ம ஒன்றுமே பெருசாக சாப்பிடலனா கூட திடீர்னு என்னென்ன காரணம் புரியாமல் வயிறு அப்செட் ஆகிடும்ல, இதெல்லாம் குடலோட ஆரோக்கியமின்மைக்கான சமிக்ஞை. அடுத்ததாக ரொம்ப உபசமாக ஃபீல் பண்ணுறது, கேஸ்ட்ரிக் ட்ரபுள் இருக்கிறது, நெஞ்செரிச்சல், இதெல்லாமே ஒரு பெரிய அறிகுறி தான். நம்ம குடலில் இருக்க பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்மளோட எடை குறையவோ கூடவோ வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை, உடலில் அதிகப்படியான வலி, சில சாப்பாடு உடம்புக்கு சேராமலே இருக்கிறது, இது எல்லாமே குடலில் பெரிய பாதிப்பு இருக்குன்றதுக்கான அறிகுறிகள் தான். குடல்ல இருக்க பிரச்சனைனால வரக்கூடிய அறிகுறிகள், அந்த அறிகுறினால வரக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் குடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்டா குடலுக்கு நல்லது, இதெல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.